ரியல் நியூஸின் இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ரித்தி இன்டீரியர்ஸ் செங்காலிப்பாளையம், மதினா சூப்பர் ஸ்டோர்ஸ் வெள்ளக்கிணர் ரோடு துடியலூர், லைக் மென்ஸ்வேர் அண்ட் L2 லேடிஸ் அண்ட் கிட்ஸ்வேர் வணிக வளாகம் துடியலூர், விண்டெல் கம்ப்யூட்டர்ஸ் அவினாசிலிங்கம் கல்லூரி எதிரில் கோவை, ஆவ்சம் டெக்னாலஜிஸ் வெப் டிசைனிங் ஏஜென்சி NSN பாளையம். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை சின்னவேடம்பட்டி மயூரி நகரில் 600,000 செலவில் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவினை கவுண்டமலையின் சட்டமன்ற உறுப்பினர் V.C. ஆறுகுட்டி திறந்து வைத்தார். கோவை சின்னவேடம்பட்டி அருகே உள்ள மயூரி நகரில் புதர்மண்டி கிடந்த பூங்காவினை புதுப்பிக்க கோரி கவுண்டமலையின் சட்டமன்ற உறுப்பினர் V.C. ஆறுகுட்டியிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 600,000 ரூபாய் நிதி ஒதுக்கி பூங்காவினை சுத்தப்படுத்தி குழந்தைகள் விளையாட ஊஞ்சல், சறுப்பு மரம், தூரி உள்ளிட்டவைகளும், நடைபாதை, அமரும் பெஞ்ச், LED விளக்குகள் மற்றும் தண்ணீர் தொட்டி என பல்வேறு பணிகள் செய்யப்பட்டன. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பூங்காவினை அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நடைபாதை மண்ணில் அமைத்திருப்பதை பார்த்து அதனை பேவர் பிளாக் மூலம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மீண்டும் 400,000 ஒதுக்குவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள், ஒப்பந்ததாரர் நரேஷ், அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.